ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு ஆதரவு கோரி இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் தரப்பினர் கூட்டணி கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து வரும் நிலையில் இதுவரை அதிமுகவிற்கு ஆதரவு அளிப்பதாக யாரும் கூறாதது கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஜெயலலிதா காலத்தில் போயஸ் கார்டனுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திய கட்சிகளை இன்று அதிமுக தேடிச் செல்லும் நிலைக்கு காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதில் இருந்து தமிழ்நாட்டின் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அதிமுகவில் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் என்று இருதரப்பும் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளன. ஆதரவு கோரி பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருகின்றனர். அதிமுக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக இருப்பினும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில் ஆளுமைமிக்க தலைவர் இல்லை என்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. அதிமுகவில் எழுந்துள்ள உட்கட்சி பிரச்சனையின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலில் தன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும் என்கிற முனைப்போடு இடைத்தேர்தலில் களம் காண முயன்று வருகிறார். இவங்கெல்லாம் வீட்டுல இருந்தே ஹேண்டிகிராப்ட் பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் ஆரம்பிக்கணுமா? அவங்க கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் மேப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதற்கு தேர்தல் வெற்றி என்பது மிக முக்கியம் என்று கருதும் அவர் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவை கோரி வருகிறார். தனது தலைமையிலான தரப்பே செல்வாக்கானது என்பதை நிரூபிக்கவும் 2024 பொதுத் தேர்தலில் அதிமுகவிற்கான வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யவும் இபிஎஸ் இந்த தேர்தலை ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார். எனினும் கூட்டணி கட்சிகளை அவர்களின் இடத்திற்கு சென்று பார்ப்பது அதிமுக செல்வாக்கு இழந்து வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அப்படி ஆதரவளித்து ஒரு மகத்தான வெற்றி வந்து நாங்கள் வந்து ஈட்டும் போது இன்னும் வந்து பல கட்சிகள் வந்து எங்கள் பக்கம் வந்து வரக்கூடிய அளவுக்கு வந்து நிறைய வாய்ப்பு, அதுக்கு டைம் இருக்குது. அதனால் இந்த இடைத்தேர்தலில் வந்து மெகா கூட்டணியாக வரலன்னு சொல்லி அதை கேட்கக்கூடாது. இது இது கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் எல்லாரையும் சந்திக்கிறோம். அவ்வளோதான், சந்தித்ததில் சில பேர் சில கதை சொல்கிறாங்க, நாங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம், எங்களுக்கு அவங்களுடைய ஒரு இசைவு கிடைக்கிறாங்க, அதனால் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த இடைத்தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆகிய இரண்டு கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை அறிவித்திருந்த போதிலும் புதிய நீதி கட்சி பாஜகவின் முடிவுதான் தன்னுடைய முடிவு என்று அறிவித்திருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் நேரடியான ஆதரவை தெரிவிக்கவில்லை. இருப்பினும் அதற்கு இரண்டு அணிகளாக பிரிந்து இருப்பது மிக முக்கியமான காரணமாக உள்ளது. எனவே தேர்தல் முறையில் நேரில் சந்திப்பதும் ஆதரவு கோருவதும் வழக்கமான நடைமுறை என்றாலும் அதிமுக இதுவரை வேட்பாளரை அறிவிக்காமல் பாஜகவுக்காக காத்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. பல இடங்களுக்கு சென்றாங்க, பல பேரை போய் பார்த்தாங்க. அதனால வந்து அது வந்து அவங்க வந்து ஒரு கூட்டணி உருவாகணும், அந்த கூட்டணி வந்து பலமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வருகின்ற பொழுது எல்லா தலைவர்களுமே செய்கிறார்கள். இப்போ அஇஅதிமுகவிற்கு அந்த மாதிரி ஒரு நான் சொன்ன மிக முன்ன சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைவர்கள் இப்போ இல்லாத சூழலில் இவங்களுக்கு இன்னுமே அந்த தேவை அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிமுகவை விட பாஜக பலம் வாய்ந்த சக்தியா, அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டிய நிலையில் பாஜக உள்ளதா என்ற கேள்வியும் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கின்றனர். அதிகார போட்டி காரணமாக மோதி கொண்டிருக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் பாஜகவை வைத்து அரசியல் முன்னெடுப்புகளை செய்வதை அதிமுகவின் இரத்தத்தின் இரத்தங்கள் ரசிக்க மாட்டார்கள் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.